சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மூன்றாவது நாளாக கலைவாணர் அரங்கில் நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், விவரம் என்ன? ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் இன்று தொடங்குகிறது. காலை 10 மணிக்கு சட்டப்பேரவை கூடிய உடனே சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் குறித்து கேள்வி எழுப்புவார்கள். இதற்கு அமைச்சர்கள் பதிலளிப்பார்கள். இதனைத் தொடர்ந்து நேரமில்லா நேரம் தொடங்கும். பொதுவாக நேரமில்லா நேரத்தில் எதிர்க்கட்சியினர் பல்வேறு பிரச்சனைகளை குறித்து கேள்வி எழுப்புவார்கள். தற்போது எதிர்க்கட்சியினர் யாருமே பங்கேற்காதன் காரணமாக ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடங்கும். முக்கியமாக ஆன்லைன் சூதாட்டம் தொடர்பான அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டு ஆளுநர் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருந்தாலும் அப்போது பேரவை கூடாத ஒரு சூழ்நிலை இருந்ததன் காரணமாக பேரவையில் தாக்கல் செய்யப்படவில்லை. தற்போது பேரவை கூடியிருப்பதன் காரணமாக அந்த சட்ட மசோதாவானது பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு நாளை நிறைவேற்றப்படும். அதேபோல உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பதவிடங்கள் முக்கியமாக அது நிரப்பப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதற்கான அதிகாரிகளுக்கான கால நீட்டிப்புக்கான சட்ட மசோதாவை உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி பேரவையில் தாக்கல் செய்வார். இவ்வாறு தாக்கல் செய்யப்படக்கூடிய மசோதாக்கள் அனைத்துமே நாளை நிறைவேற்றப்படும். முக்கியமாக 110 விதியின் கீழ் முதலமைச்சர் புதிய அறிவிப்புகளை வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிடக்கூடிய 110 விதியின் கீழான அறிவிப்பில் முக்கியமான அறிவிப்புகள் எதுவும் இருக்கலாம் என்ற எதிர்பார்ப்பும் நிலவிக் கொண்டிருக்கிறது. சட்டப்பேரவை கூடிய உடனேயே முக்கியமாக எதிர்க்கட்சியினர் இருக்கும்போது தற்போது நிலவக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் குறித்து கேள்வி எழுப்புவார்கள். ஆனால் திமுக உட்பட எதிர்க்கட்சியினர் அனைவருமே சட்டப்பேரவை கூட்டத்தொடரை முற்றிலுமாக புறக்கணித்திருப்பதன் காரணமாக ஒரு காரசார விவாதமானது நடைபெறுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் மாறியிருக்கிறது. ஆக அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் மட்டுமே ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பேசுவார்கள். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 110 விதிகள் புதிய அறிவிப்புகளை வெளியிடுவார் மற்றும் சட்ட மசோதாக்கள் பேரவையில் தாக்கல் செய்யப்படக்கூடிய நிகழ்வுகளே இன்று நடைபெற இருக்கிறது. அன்புச்செல்வன், 110 விதியின் கீழ் புதிய அறிவிப்புகள் முதலமைச்சர் வெளியிட வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க, என்னென்ன அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்புள்ளது? பல்வேறு அறிவிப்புகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக அரசு ஊழியர்கள் மீதான நடவடிக்கைகள் முழுமையாக கைவிடப்படுவதாக அறிவிப்பு வெளியிட்டார். பொங்கல் பண்டிகையொட்டி 2500 ரூபாய் பரிசு தொகையானது அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது தேர்தல் நேரம் நெருங்கக்கூடியதன் காரணமாக புதிய திட்டமாக மக்களை கவரக்கூடிய வகையில் ஏதாவது அறிவிப்புகள் 110 விதியின் கீழ் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பல்வேறு கோரிக்கைகளையும் பல்வேறு துறை சார்ந்த ஊழியர் சங்கத்தினர் முன்வைக்கிறார்கள். அதற்கு தீர்வானக்கூடிய வகையிலுமான அறிவிப்புகள் ஏதாவது இருக்கலாம். மேலும் பல்வேறு கோரிக்கைகள் பரிசீலனை செய்து தற்போது தேர்தல் நெருங்கக்கூடிய சூழல் இருப்பதனால் அவர்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடியதற்கான வகையில் அறிவிப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவேதான் 110 விதியின் கீழான அறிவிப்புகள் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மூன்றாவது நாளாக கலைவாணர் அரங்கில் நடைபெற உள்ளது. அரசின் சட்ட முடிவுகள் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் ஆன்லைன் சூதாட்டம் தொடர்பான அவசர சட்ட மசோதா பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்க கேட்டோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.